பரமார்த்த குரு பார்ட்ன் ஸ்டோரி பரமார்த்த குருவிற்கு எப்பொழுது ஆசன சீதம் ஜீவன நாசம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டு பரமார்த்த குரு பார்ட் ஸ்டோரி பரமார்த்த குருவிற்கு எப்போது ஆசன சீதம் ஜீவன நாசம் மூர்கன் தன்னுடன் அழைத்து வந்திருந்த வழிபோக்களை பரமார்த்த குருவிற்கு அறிமுகப்படுத்தி குருதேவா இவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி சோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வல்லவர் மரத்தின் மீது அமர்ந்து கிளையை வெட்டி குரல் கொண்டிருந்த என்னை சற்று நேரத்தில் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று கூறினார் அவர் சொன்னபடியே சற்று நேரத்திற்கெல்லாம் நான் கீழே விழுந்து விட்டேன் இப்படிப்பட்ட ஒரு ஞானியை நாம் சந்திக்க நேர்ந்தது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும் தாங்கள் விரும்பினால் இவரிடம் ஏதாவது சந்தேகம் கேட்கலாம் என்று கூறினான் உண்மையில் வந்தவர் ஞானியோ சோதிடரோ அல்ல மூர்க்கன் தன்னை பற்றி மிகையாக கூறியது அந்த வழிபோக்கனுக்கு மிகவும் தர்ம சங்கடத்தை அளித்தது அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பி சென்றால் போதும் என்று ஆகிவிட்டது அந்த பழி வழிபோக்கனுக்கு ஆனால் ஆனால் பரமார்த்த குருவோ மிக்க மகிழ்ச்சி அடைந்து அந்த வழிபோக்கனை பலவாறாக உபசரித்து சுவாமி எனக்கு கொஞ்ச காலமாகவே என் வாழ்க்கையை பற்றி ஒரே குழப்பமாக இருக்கிறது எனக்கு வயதாகி முதுமை தொடர்ச்சி அதிகமாக இருக்கிறது திடீரென ஒரு நாள் இறந்து விடுவேனோ என்ற ஒரு சந்தேகம் தொடர்ந்து எனக்கு ஏற்படுகிறது எனவே எப்பொழுது நான் மர மரணமடைவேன் நான் மரணமடைவதற்கு முன் என்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும் இதை எல் பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார் பரமார்த்த குரு ஆனால் அந்த வழிபோக்கனுக்கோ என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை வாய்க்கு வந்தது எதையாவது சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றால் போதும் என எண்ணிய அந்த வழிபோக்கன் சீதம் ஜீவன நாசம் என்று வாய்க்கு வந்து ஏதோ ஒன்றே சொன்னான் அதை கேட்ட பரமாத்ம குருவின் சீடர்கள் சுவாமிகளே தாங்கள் கூறியதன் அர்த்தம் என்ன எனக் கேட்டார்கள் அதற்கு அந்த வழிபோக்கன் சீடர்களே உங்களுடைய குருதேவருடைய ஆசன பகுதி குரு குளிர்ந்து விடுகிறதோ அப்பொழுது அவருக்கு மரணம் ஏற்படும் என்று சொல்லிவிட்ட அந்த வழிபோக்கன் அந்த இடத்தை விட்டு போனால் போதும் என்று சொல்லிக்கொள்ளாமல் ஓட்டம் பிடித்தான் வழிபோக்கன் என் விளக்கத்தை கேட்டதும் பரமார்த்த குருவுக்கு ஒரே கலக்கமாகிவிட்டது இனிமேல் என் உடம்பின் மீது தண்ணீரே படவிடக்கூடாது ஒருபோதும் கை கால்களை கழுவக்கூடாது குளிக்கக்கூடாது என்று பரமார்த்த குரு தனக்குத்தானே முடிவு செய்து கொண்டார் இந்த மரண பயத்தால் பரமார்த்த குரு மடத்தை விட்டு எங்கேயும் போகாமல் மடத்திற்குள்ளேயே முடங்கிக் கிடந்தார் இதனால் வருமானமும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இப்போது குதிரையும் கொஞ்சம் உடல் பலம் பெற்றிருந்தது எனவே அதில் பயணம் செய்து தனது சிரமத்தை குறை கொள்ளலாம் என்று முடிவு செய்த பரமார்த்த குரு தனது சீடர்களுடன் தீர்த்த யாதிரை பயணம் மேற்கொண்டார் தேங்க்யூ இஃப் யூ லைக் மை ஸ்டோரிஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ